மட்டக்களப்பும் விதிவிலக்கல்ல. இப்பொழுதாக நாங்க போட்ட முட்டை ஓம்லட்டா வந்தது. அந்த அளவுக்கு முட்டை இப்பொழுதாக பொறிபட்டு இருக்கிறது. எனவே இந்த முட்டையை இந்த அளவுக்கு பொறிபடுதண்டா நம்மளுடைய மனிதனின் தோல்கள் எப்படி பொசுங்கு பண்றதை நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. குறிப்பா மட்டக்களப்பில் அடிச்சு கொண்டிருக்கிற வெப்பநிலை டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 45 தாண்டும் போல இருக்கு. இந்த முட்டை இந்த ஓம்லட்டை எப்படி பொறிபட்டு கிடப்புறது கதைக்கிற பாருங்க. உங்களுக்கு நண்புக்குரிய மக்களே, இப்பொழுதாக இலங்கையிலே அதிகமான வெப்பம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மீம்பாடம் தேனாடம் மட்டக்களப்பு மாவட்டமும் விதிவிலக்கல்ல. எனவே மட்டக்களப்பிலே எந்த அளவுக்கு வெப்பநிலை காணப்படுது என்பதை டெம்பரேச்சூடாக காண்பதற்கு முதல் இந்த முட்டையை போட்டு ஓம்லெட் ஒன்று போட்டு பார்க்கப்படுறேன். இந்த ஓம்லெட் பொறிச்சா கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் அதாவது வெப்பத்தின் டெம்பரேச்சர் 40-45 தாண்டி போகிறது. அது மட்டுமல்ல, அப்படி பொறிவிட்டால் மக்கள் கட்டாயம் இந்த வெயிலில் வெட்டக்கிறங்குவதை அதாவது வெளியில் செல்வதை தவித்துக் கொள்வது நல்லது. இருந்தும் இந்த முட்டை பொறியுதா பொறியிலே வந்து அதாவது மட்டக்களப்பு கருப்பட பிரதான வீதியில் இந்த முட்டையை இழந்து ஓம்புலக்கா வருதா இல்ல முட்டை கூடா வருதா நினைப்பா அந்த முட்டை வெப்பநிலையே நான் பாப்போம் பாப்போம் வெப்பநிலையை இருக்க பாப்போம். இந்த முட்டை ஓம்புல பொறியுதா பொறியில் எடுத்து பார்ப்போம். அதாவது முட்டை பொறியுதா பொறியில் எடுத்து பார்ப்போம். இப்பொழுதாக மட்டக்களப்பும் விதிவிலக்கல்ல. இப்பொழுதாக நாங்க போட்ட முட்டை ஓம்லட்டா வந்தது. அந்த அளவுக்கு முட்டை இப்பொழுதாக பொறிபட்டு இருக்கிறது. எனவே இந்த முட்டையை இந்த அளவுக்கு பொறிபடுதண்டா நம்மளுடைய மனிதனின் தோல்கள் எப்படி பொசுங்கு பண்றத நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. அவதானமாக நீங்கள் வெளியில திரிகிறத தவித்துக் கொள்ளணும். அதாவது டாக்டர் சொல்ற மாதிரி 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் வெயில் வேலை செய்கிறத தவித்துக் கொள்ளணும். அது மாத்திரமல்ல தடிப்பமான உடுப்புகள் போடக்கூடாது. அந்த தடிப்பமான அதாவது மெல்லி உடுப்புகள் போடணும். அந்த மெல்லி உடுப்பு போடுறது நல்ல இந்த வெள்ளக்கலராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நான் சொல்லல, டாக்டர் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க. அந்த சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்க. அடிக்கடி தண்ணி குடிங்க, இளநீ குடிங்க, இப்படியான வேலையில செஞ்சா நீங்கள் இந்த வெயிலிருந்து தப்பாத்துக் கொள்ளலாம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இதே பாருங்க, இன்னொருக்கா சொல்றேன், இங்கே பாருங்க ரோட்டில் வீதியில் விட்ட அதாவது கல்மண மட்டங்களை போற பிரதான வீதியில் நாங்கள் ஒரு முட்டையை போட்டோம். அது ஓம்பு பாருங்க அந்த அளவுக்கு இலங்கட வெப்பம் இருக்கி. எனவே நான் நினைக்கேன் பெரும்பாலும் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் அடித்துக் கொண்டிருக்கிற மட்டக்களை குறிப்பாக மட்டக்களப்பில் அடித்துக் கொண்டிருக்கிற வெப்பநிலை டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 45 தாண்டும் போல இருக்கு. இந்த முட்டை இந்த ஓம்லெட் எப்படி பொறிபட்டு கிடப்புறதை கதைக்கிற பாருங்க. உங்களுக்கு இது வெப்பத்தில் தாக்கம் எப்படி இருக்கிறது செய்முறையில் உங்களுக்கு விலகப்படுத்தணுன்றதாக இதை காட்டுறேன். ஒழிய வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. எனவே இந்த வெப்பத்திலிருந்து தவித்துக் கொள்ளணும், நாம பாதுகாத்துக் கொள்ளணும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இந்த ஓம்லெட் ஊடாக தெரிந்து கொள்வது மற்றும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை தெரிந்து கொள்கிறேன். என்று பரவா உங்கள் அன்பின் செல்வே, நன்றி, வணக்கம்.